ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சம்மர் வந்து ஜெகஜோதியாக சும்மா தக தகன்னு வெயில் வந்து அவ்வளவு கொளுத்துது, ஹாட்டாக இருக்குது. அது ஒரு புறம் இருக்க, இங்கே பங்குச்சந்தையோட ஹீட் தாங்க முடியலை. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா -60 ஒரு 4 போயிட்டு வந்துருச்சு. இட் லுக் லைக் ஒரு ECG ரிப்போர்ட் மாதிரி இன்ட்ராடே சார்ட் இருக்கும் போல இருக்குது. போகிற போக்க பார்த்தா ஒரு ட்ரேடர் அப்படின்னாங்கன்னா நாங்கள் வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் விடணும் போல். எப்படி வெஹிக்கிளுக்கு வாங்குகிறாங்களோ அதே மாதிரி ஹெல்த்துக்கு வந்து ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் வி ஷுட் அலோவ் ட்ரேடர்ஸ். அதுவும் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த எவ்வளவு சொன்னாலும் அந்த பொசிஷனை அதை வந்து எடுக்காமல் மறக்காமல் இருக்க முடியலை. இட்ஸ் அ சார்ட் ஆஃப் அடிக்ஷன் அப்படின்னே சொல்லுவேன். இதை வந்து மைண்ட் லெவலில் தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆசையை கண்ட்ரோல் பண்ணால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆயிரும். நாட் ஓன்லி ஆசை, தேவைகளை கம்மி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஆசையே கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ அந்த மனசை வந்து அந்தளவுக்கு பக்குவப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ பிப்ரவரி மாதம் மியூச்சுவல் ஃபண்டு எந்தெந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பொசிஷனை கூட்டியிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆங்கிளில் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு பக்கத்தில் டெக்னிக்கலாக அந்த சார்ட்டையும் நான் போடுறேன், உங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. IEX இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கிட்டத்தட்ட 15.9 crore to 17.3 crore உயர்த்தியிருக்காங்க February 29 முடிய. அதுக்கப்புறம் MCX 1.6 crore to 1.7 crore, ஸோ ஜஸ்ட் ஒரு 10 lakh ஷேர் கூட்டியிருக்காங்க. பிரமல் ஃபார்மா 8.6 crore நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்லேருந்து 10.2 crore வந்து மாற்றியிருக்காங்க. கிளன்மார்க் 2.6 crore 2.8 crore கூட்டியிருக்காங்க. ஸ்டார் ஹெல்த் கேர் 2.8 crore 3.1 crore கூட்டியிருக்காங்க. வேர்ல்பூல் இந்தியா 1.4 crore கிட்டத்தட்ட 3.8 crore மாற்றியிருக்காங்க. அப்புறம் வந்து கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கிம்ஸ் 2.1 to 2.2 crore வந்து கூட்டியிருக்காங்க. வால்டாஸ் 6.8 to 7.6 வந்து கூட்டியிருக்காங்க. இஐடி பேரி 80.8 crore to 1.8 crore கிட்டத்தட்ட 1 crore ஷேர் அளவில் இஐடி பேரியை கூட்டியிருக்காங்க. ஃபெடரல் பேங்க் 82.7 crore to 84.6 crore வந்து கூட்டியிருக்காங்க. பவர் இந்தியா ஆர் ஹிட்டாச்சி 1.9 crore to 2.1 crore அப்படிங்கிற லெவலில் போயிருக்காங்க. தென் பாலிமெடி 4 crore to 4.9 crore வந்து கூட்டியிருக்காங்க. இதில் வந்து நோட்டபுளாக 2 ஸ்கிரிப்ட்ஸ் வந்து டெக்னிக்கலாகவும் நல்லாயிருக்கு. எதுன்னு கேட்டிங்கன்னா பவர் இந்தியாவும் ஃபெடரல் பேங்க்கும். மற்றது எல்லாமே மேபி 200-day மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணியோ இல்லை பண்ணக்கூடிய நிலைமையிலே தான் இருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குங்கிறதுக்காக நான் இதை வெளியில் கொண்டு வரேன். இது வந்து எதுவுமே பரிந்துரை இல்லை, இது வந்து ரூமர்ஸும் கிடையாது, இது வந்து ஃபேக்ட், இது வந்து நடந்த உண்மைகள். இது வந்து பப்ளிக் டொமைனில் வெளியான தகவலை தான் நான் தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான் விஷயம். இது வந்து எந்த பரிந்துரையும் கிடையாது. பட் நம்ம IEX-ஐ பற்றி டீட்டெயில்டாகவே பேசியிருக்கோம் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் யார் யார் எந்தெந்த பங்குகளை வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம்ங்கிறத வந்து கிட்டத்தட்ட 4.4 crore to 3.2 crore குறைச்சிருக்காங்க. பந்தன் பேங்க் 13.7 crore to 10.4 crore குறைச்சிருக்காங்க. பேட்டா இந்தியா 2.3 to 2.1 crore குறைச்சிருக்காங்க. பயோகான் 11 crore to 10.1 crore குறைச்சிருக்காங்க. நாராயணா ஹர்டாலயா 16.3 crore to 14.8 crore குறைச்சிருக்காங்க. CUB சிட்டி யூனியன் பேங்க் 20 crore இருந்தது 18.3 crore குறைச்சிருக்காங்க. ஹிந்துஸ்தான் காப்பர் இஸ் அ பப்ளிக் செக்டார் நிறுவனம், அதில் வந்து கிட்டத்தட்ட 6 crore to 5.6 crore குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியர்ஸ் இந்தியாவையும் குறைச்சிருக்காங்க பார்த்தேன். அயனாக்ஸ் விண்டு 2.7 to 2.4 crore. அப்போலோ டயர்ஸ் 11 crore to 10.7 crore. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் குறைச்சிருக்காங்க. ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறைச்சிருக்காங்க. மதர்சன் சுமி ஒயரிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 62 crore இருந்தது 56 crore சைஸபுளாக குறைச்சிருக்காங்க. ஸோ நம்ம எது எது வாங்குகிறாங்க அப்படிங்கிறத எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாகவும் பார்த்துக்குங்க. ஸோ அதை நம்ம ஒரு ஃபேஸ்டு மேனரில் நம்ம வாங்கி கொண்டு போகலாம்.
எதை அது விற்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஹோல்டிங்கில் வச்சுருந்தோம்னா நம்மளையும் எக்ஸ்போஷரை குறைச்சிக்கலாம். இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.